Hi, hello, welcome to my YouTube channel. This is super and tasty quick number prawn biryani. Simple masala is a panilla. Jaldi or a patti padnimshatle number the quick number the prawns biryani panilla. Either could our side dish and the prawn fry kuro na kamkepora. Already masala na marination panni vichkurachuma fry panita number prawn biryani kuda prawns fry and the super and ala taste or combination. Either could have a pakla either deviana porli and antenna. நம்ம ஒரு 1/4 kg அளவு நம்ம prawn எடுத்து க்ளீனா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் இது ஒரு சைடு வச்சிரலாம் இதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி பண்றதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கற பாருங்க இந்த மாதிரி இதல வந்து oil சேர்த்துக்கற oil ghee சேர்த்துக்கற பிரியாணி உங்களுக்கு எவ்வளவு தேவைக்குதோ அவ்வளவு நான் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கறேன் பெரிய onion வந்து ஒரு 400 கிராம் onion இருக்குது ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கறேன் அது சேர்த்துக்கலாம் எண்ணெயில full onion இது கூட நான் green chili கூட வெச்சிருக்கறேன் கட் பண்ணி ஒரு 4 ல இருந்து 5 green chili வெச்சிருக்கறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வெங்காய கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு அப்புறமா இருக்குறதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் golden color ஆகட்டும் golden color ஆனனா அப்புறமா சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு வெங்காயம் ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரை ஆனனவே நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து பாருங்க all spices எடுத்து வச்சிருக்கறேன் பிரியாணி எல்லாம் இருக்குது அப்புறமா ஸ்டார் எடுத்து எடுத்து வச்சிருக்கறேன் ஒரு ரெண்டு ஸ்டார் 1.5 ல இருந்து ரெண்டு ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்து வச்சிருக்கறேன் மூணு வந்து ஏலக்காய் இருக்குது அதே போல ஒரு நாலு வந்து லவங்க எடுத்து வச்சிருக்கறேன் கொஞ்சம் கல்பாசி இருக்குது அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஷாய் ஜீரா எடுத்து வச்சிருக்கறேன் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லா எண்ணெய் ஆனியன் கூடவே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு மேல பாருங்க நம்ம green chili ஒரு நாலு இருக்குது இல்லீங்களா அது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குதோ நீங்க அவ்வளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி அளவு ரெண்டுமே கொஞ்சம் அதுக்கு நல்லா கொஞ்சம் இது 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் அதுக்கு அப்புறமா மேல நம்ம எல்லாமே சேர்க்கலாம் ஒவ்வொண்ணா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அதல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் dry ஆகட்டும் அதுக்கு மேலவே மசாலா சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் வந்து 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம காஷ்மீரி chili powder சேர்த்துக்கறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து turmeric powder சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயில சேத்தாக்க நல்ல கலர் வரும் இதுக்கு மேல நம்ம எதுமே கலர் சேர்க்கிறது தேவையில்லை ஜிஞ்சர் garlic paste சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 ல 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அது பச்சை வாசனை போய்டும் நல்லாவே மூடி வைக்கலாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டோம் நல்லா மூடி வெச்சிட்டு இதுக்கு மேல ஒரு கப் அளவு ஒரு 50 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லா ஒரு 2 ல 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த தயிரில இருக்கிற பச்சை வாசனை கூட நல்லா போட்டு mix பண்ணிட்டு நல்லா மூடி வெச்சிரலாம் ஒரு 2 ல 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வெச்சிரலாம் பாருங்க மூடி வெச்சி எடுத்துட்டேனே நல்லா பாருங்க எண்ணெய்ல நல்லா பிரிஞ்சு வந்துக்குது பார்த்தாலே தெரியும் இதுக்கு மேல பெரிய சைஸ் அளவு தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி கூட ஒரு 400 கிராம் அளவு இருக்கும் ஆனியன் எவ்வளவு சேர்த்தமோ அவ்வளோ நீங்க தக்காளி கம்மி ஜாஸ்தி வேணும்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா பிரியாணியில கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கிரேவியா நல்லா இருக்கும் அதுக்கோசரம் தான் ஏன்னாக்கா இதுல நம்ம சிக்கன் சேர்க்கறதுல இல்லைங்களா ப்ரான் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா தக்காளி கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுனவே நம்ம இதுக்கு மேலவே சால்ட் சேர்த்துக்கலாம் தேவை அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக நல்லா மீளே கீழே நல்லா இந்த சால்ட் ஆகட்டும் இந்த டொமேட்டோ ஆகட்டும் தயிர் எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மூடி வச்சுனா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது பார்த்தாலே தெரியுது பாருங்க தக்காளி அவ்வளோ கொலியில் கொளிர்றது வேண்டாம் சும்மா நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும் நம்ம இதெல்லாம் தயிர்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கீழே ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கீழே மேலெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கோசரம் இதுக்கு மேலவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ நீங்கள் அரிசி வச்சுருக்கிறீங்கோ அவ்வளோ மெஜர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கினா நான் 1/4 kg ப்ரான்னால 1/4 kg அரிசி தான் ஈக்குவலாக நான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் சால்ட் எல்லாமே சேர்த்துக்கிறோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே இந்த ப்ரான்ஸ் நல்லா பெரிய பெரிய சைஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஜாஸ்தி நேரம் வரைக்கும் விடணுன்ட்டு இல்லை ப்ரான்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம என்ன இது
கொதி வந்தனா ரைஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா ப்ரான்ஸ் வந்து ஜல்தி ரொம்ப நேரம் வேவ ஓடக்கூடாது, வேவ் விட்டாக்கா ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், ஜாஸ்தி இல்லை, ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் நான் கொதிக்க விட்டேன். ஃபுல்லாக நல்லா கொதி வருது இல்லைங்களா, அதில் சேர்த்துட்டாக்கா கொஞ்சம் நல்லா வெந்துடும். பார்த்தா தெரியும் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ப்ரான்ஸு. இதுக்கு மேலே இப்போ நான் ஊறு வச்சு வச்சுக்கிற ரைஸு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னால் நான் ரைஸு ஊறு வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம செய்யும் போது அரிசி ஊறு வச்சு வச்சுட்டாக்கா போதும், நம்ம இது செய்யறதுக்கோ அரிசி ஊறுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் சேர்த்துட்டு ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கம்மி இருந்துச்சுனாக்கா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி தம்முக்கு விட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள், அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போது ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா மேலே கீழே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. எனக்கு இந்த ப்ரான்ஸ் அங்கே இங்கே சைடு கீடு எல்லாம் இருக்குல்ல, மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தம்பு கூட்டுட்டா போதும். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப கூட ஜல்தியே குக் ஆகிடும். பாருங்கள் ஒரு சைடு வந்து நான் ஆல்ரெடி நான் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணோன்னா இது ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான், பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 1 kg வாங்கினது 3/4 kg அதில் சேர்த்தேன். 250 g வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். நல்லாயிருக்கும் இல்லைங்களா ப்ரான் பிரியாணி கூட ப்ரான் ஃப்ரை, சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இது வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஈஸி குயிக்காக வர 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு சைடுக்கு நம்ம தம்முக்கு வச்சு இல்லைங்களா, பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து எவ்வளோ நல்லா குயிக்காக நம்ம வந்து பிரியாணி ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் கூட பாருங்கள் ஒடிவேல நம்ம தம்மு கூட்டு விட்டுட்டோம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் விட்டு எடுத்து பார்க்கலாம். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால ரைஸ் எல்லாமே கொழிஞ்சிடும். இந்த நேரம் ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். Oh, oh, oh.